ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. ப்ரோ பார்த்தாலே தெரியுது மஞ்ச சட்டை வேற, இன்னைக்கு என்ன சப்போர்ட் ஸ்டாண்டா? அப்பெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு எங்களுடைய ஊர் ஞாபகம் வந்துருச்சுங்க கார்த்தி. ஆடி மாசம் தொடங்கிருச்சு, காவிரி கரையோரம் எல்லாமே ரொம்பவே அற்புதமா மாரியம்மன் திருவிழா கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கூடுவாங்க இந்த மாசத்துல. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த மாவிளக்கு வச்சு, நல்லாவே இருக்கும். எல்லாவற்றையுமே மிஸ் பண்றேன். அதனாலதான் சரி அட்லீஸ்ட் நம்ம வந்து சட்டையாவது போட்டுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாமே இந்த கொரோனா வந்து கெடுத்துருச்சு. அடியே கொரோனா பாதை அப்படிங்கிற மாதிரிதான் வருது. சரி பாப்போம், அப்படிதான் இது பண்ணும். இன்னைக்கு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா கட்டி, சிறுமி ஒரு சிறுமி வந்துட்டு சென்னையில பெரவல்லூர் பகுதியில ஆட்டோல வந்து கடத்த பாக்குறாங்க. 11 வயசு அந்த பொண்ணு, ஹெல்மெட் போட்டு வந்திருக்காப்ல. உடனே அந்த பொண்ணு கத்தி இருக்கு, உடனே கத்துறாங்களே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கையில இருக்கிற மயக்க மருந்தை வந்து முகத்துல அடிக்க பார்த்திருக்காப்ல. உடனடியா அந்த சிறுமி சுதாரிச்சு கையை கடிச்சிடுறாங்க, கடிச்சிட்டு தப்பிச்சு கத்தி இருக்காங்க. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் பதறி எஸ்கேப் ஆயிருக்காப்ல, போலீஸ் பிடிச்சிருச்சு. இப்படி சிறுமி வந்து ஒரு சாகச செயல் செஞ்சதால சென்னை கமிஷனர் அகர்வால் அவர் வந்து அந்த சிறுமியை பாராட்டியிருக்காரு, சிஎம்மே பாராட்டியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் இல்லையா? உண்மையாவே ரொம்பவே ஒரு போல்டான விஷயம். நம்ம எப்பயுமே பெண்களை வந்து ரொம்பவே அடக்கி இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது, வீட்டு வேலை தான் செய்யணும், பாத்திரம் ஒழுங்கா வளர்க்கணுங்கிற சொல்றதுக்கு பதிலாக இப்படி பொண்ணுகளை போல்டா வளர்த்தினா மட்டும்தான் வர்ற பிரச்சனைகளை அவங்களையும் அவங்களால முதல்ல ஃபேஸ் பண்ண முடியுது. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ப்ரோ. இந்த நல்ல விஷயத்தோடவே நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம் கார்த்தி. நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நான் உங்கள் கார்த்திக். ஆடி மாசம் பிறந்திருக்கு ஏலேலோ அண்ணாத்தே. கார்த்தி, இது கொரோனா காலம் போல, குறிப்பா அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும். அடுத்து ஒரு அமைச்சராக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் அவங்களும் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இவருக்கு கேபி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று வந்தது. ஃபர்ஸ்ட் இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் இருக்குன்னாங்க, அதுல குளறுபடிகள்லாம் ஏற்பட்டது. செல்லூர் ராஜு, இப்ப வந்து பார்த்தா நிலோபர், இவங்களுக்கு கொரோனான்னு வந்திருக்கு. விட்டா ஒட்டுமொத்தமான அமைச்சரவையும் தாக்கிரும் போல. அமைச்சரவை இப்போதைக்கு பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் நம்ம இது மட்டும்தான். அதனால எல்லாரும் கொஞ்சம் பீதியில தான் இருக்காங்க. எடப்பாடி வந்து இன்னைக்கு நான் செல்லூர் ராஜுட்டையும் செல்லூர் ராஜு ஒய்ஃப்டையும் பேசினேன், அவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்துருவாங்கன்னு இருக்கு அப்படின்னு ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா முதல் செல்லூர் ராஜு ஒய்ஃபுக்கு தான் பாதிப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்டும் பாதிக்கப்பட்டாரு பாவம். கோயம்புத்தூர்ல வந்து நம்பர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, ஆனா எஸ்பி வேலுமணி இருந்துட்டு நம்பர்ஸ் அதிகமாயிட்டு தான் வருது, ஆனாலும் இங்க வந்து நாங்க அதை கட்டுக்குள்ள வச்சிட முடியும்னு நம்புறாரு. அதனால ஊரடங்குக்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம இபிஎஸ் டிராவல்ஸ் இருக்குல்ல, கிருஷ்ணகிரியில டிராவல் பண்ணிருந்த டிராவல்ஸ் வந்து இப்போ ஈரோடு நோக்கி வந்திருக்கு. ஈரோட்ல 150 கோடி ரூபாய்க்கு முடிச்சு வச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துதான் திறந்து வைப்பேன்ட்டு பண்ணி திறந்திருக்காரு. ஸோ ஈரோடு முழுக்கவே இனி அண்ணனோட பில்டப்ஸ் அண்ட் பேனர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஈரோடு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்து டிராவல்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ஸ் போக போகுதுங்கிறது வந்து அண்ணனோட டைம் டேபிள் பார்த்தா தான் தெரியும். அவருக்கு தான் நிறைய பஸ் ஓடுது இல்லையா, அதனால இது மாதிரி அங்கங்க இல்ல இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அதே அவரு கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, ஏன்னா ஊரு பக்கம் நிறைய ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க போனோம்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா டூர் போயிட்டு இருக்காரு, எல்லா இடங்களுக்கும் போய் தான் மக்களுக்கு ஒருவரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காரு. கட்சிக்குள்ள இருந்து இப்படிதான் தகவல் வந்துட்டு இருக்கு. இங்க ஈரோட பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, தொழில் நிறுவனங்கள், அவங்க எல்லோருமே வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலத்துக்கு போயிட்டதால இங்க தொழில் வந்து ரொம்பவே முடங்கி இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, உண்மைதான் இங்க அரசாங்கமே நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருக்க, கையில காசு இல்லை காசு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த அரசாங்கம் உங்களுக்காக உழைச்சிட்டு தான் இருக்கு. இங்க முக்கியமானது வேளாண்மை ஜவுளி போன்ற தொழில்கள் தான், அது எல்லாமே கவனத்துல வச்சிருக்கோம், நிச்சயமா எல்லாவற்றையும் நான் செவி சாய்ப்பேன் அப்படின்னு ரொம்பவே பேசியிருக்காரு. அதன் பிறகு கொரோனா அங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய வீர தீர பராக்கிற எல்லாவற்றையுமே பேசியிருக்காரு. இவ்வளவு சொல்றாரு, ஆனாலும் பாருங்களேன் நம்ம கோர்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னும் 8 வாரத்துக்குள்ள என்னென்ன ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு கொரோனாக்காக, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்குமே வர வர நம்ம இபிஎஸ் பார்த்தா இதுவே இருக்க மாட்டேங்குது, மெர்சியே. இதே இது யாராவது போய் பிஎம் கேர்ஸ் கேட்கறாங்களா, அங்கதானே பல்க் பல்கா வந்துகிட்டு இருக்கு. நம்மளால பார்த்தா மட்டும் எல்லாத்துக்குமே ஈஸியா அடிச்சு போடுறாங்க, பஸ் நம்மளே அவர் வச்சுதான் அவார்டு மேட்ச் பண்றோம். ப்ரோ தமிழ்நாட்டுல வேணும்னே மோடியை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ, எனக்கே சில டைம் ஃபீல்ஸ் ஆகுது. இப்படி ஒரு நல்ல மனுஷரை போய் இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு. ஆரம்பத்துல இந்த நல்லவரா அது வரேன் 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 பின்னாடி வர்றேன். என்னன்னா இந்த வருஷம் ஆரம்பத்துல இப்படிதான் இந்த சீனா கூட பிரச்சனை வந்துச்சு இல்ல, நம்ம எல்லாம் கூட அவங்களை ஃபுல்லாவே ஷாக் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்துற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் காலி பண்ணோம்ல சீனாவோட. அங்க போயிட்டு லடாக்ல கெத்தா பேசினாரு, எத்தனை மொழி இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை பத்தி தான் பேசினாரு. மரமானம் மாண்ட ஒளிச்சல் ஊ தேற்றும் என்னொன்னு ஏமும் படைக்கு அப்படிலாம் சொன்னாரு.
ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஓ ஐயா வந்து நம்ம திருக்குறளை பத்தி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம மக்கள் கண்டுபிடிச்சு அப்பா நம்மள தாம்பா பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சோம். நேற்று என்னடான்னா மறுபடியும் திருக்குறள் வந்து அதி அற்புதமான ஊக்குவிப்பு நூல், அதுல உயர்ந்த சிந்தனை இருக்குது, உன்னத குறிக்கோள் இருக்குது, ஊக்கத்தரும் கருத்தல் இருக்குது, உள்ளடக்கிய பொக்கிஷம்னு ஊனாக்கு 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 ஊனாவா வச்சுட்டே போனாரு. அது இல்லாம தெய்வ புலவர் அவரோட எழுத்துக்கள்ல வந்து நம்பிக்கை இருக்கு, ஒளி இருக்கு, வல்லமை இருக்கு. இந்தியா முழுக்குமான எல்லா இளைஞர்களும் இதைய படிச்சு நல்லா வந்து அடுத்த ஜென்மத்துக்கு கத்துத்தரணும் அப்படின்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் கத்துக்குங்கப்பா, இப்படிலாம் திருக்குறள் கத்துக்காம இருக்காதிங்க பண்ணிட்டு ஃபீலிங்ஸ் நான் ஃபீலிங்ஸ் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் ட்விட்டர்ல வெளிப்படையா இப்படி வந்து ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ் நிறைய கண்ணீர் வடிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ளார அவர் என்னென்ன வேலை பண்ணிருக்காரு தெரியுமா கார்த்தி? அதெல்லாம் அவர் பண்ணிட்டு தெரியறாரா? என்னவா என்ன இப்படி கேட்டுப்டீங்க, வெள்ளந்தியாவே இருக்கீங்க. என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா, அங்க படிக்கிற மாணவ மாணவியருக்கு பாடச்சுமை அதிகமா இருக்கு. அதனால இந்த கொரோனா காலத்துல ஒரு 30 விழுக்காடு வரைக்கும் பாடச்சுமையை குறைக்கலாம் அப்படின்னு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்ததுலாம் ஓகே நல்லது, ஆனா யாருக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய தமிழர்களுடைய அந்த மரபுக்கு. என்ன அப்படின்னா 9வது 10வது வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா, அதுல அந்த பாட புத்தகங்களை கிட்டத்தட்ட 7 to 9 அத்தியாயங்கள் வரைக்கும் நீக்கிறாங்க. அதுல எதெல்லாம் அடிபடுது அப்படின்னு பார்த்தா மாப்போசியுடைய அந்த எல்லை போராட்ட வரலாறு மிக முக்கியமானது, அது சிலப்பதிகாரம், அதே போல ராஜராஜ சோழனுடைய அந்த கீர்த்திகள், இராணுவத்துல இந்திய இராணுவத்துல தமிழருடைய பங்கு எவ்வளவு மிக முக்கியம், ஏன்னா அங்க எல்லையெல்லாம் போய் இராணுவத்துல திருக்குறள் எல்லாம் பேசிட்டு வர்றாரு, அந்த பாடம், அது எல்லாம் கடந்து இறுதியா பார்த்தோம்னா 2 முக்கியமானது பெரியாருடைய சிந்தனைகள் மற்றும் திருக்குறள், எல்லாவற்றையும் நீக்கியிருக்காங்க. எப்படியே ஒரு பக்கம் பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டே இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான தமிழர் மரபுக்கும் ஆப்பு வைக்கிறாரு. அதாவது இதெல்லாம் இவனுக்கு படிச்சு பெரியாளானா தானே புரட்சி பேசுறேன்னு பேர்ல பேஸ்புக்ல எழுதுறது, ட்விட்டர்ல எழுதுறது, நம்ம வந்தா கோபேக் முடின்னு போஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆரம்பத்திலே இதெல்லாம் தூக்கிட்டா எல்லாமே கிரெயின், மண்டபெல்லாம் கிரெயின் தான் அண்ணனுக்கு. ஆமா, இத்தனையை தூக்குற அப்படியே தூக்குனதுக்கு அப்புறம் அப்புறதுக்கு இந்த பில்டப்ஸ் சும்மா அப்படியே ஒரு பாவலா டுபாகூர் டுபாகூர். அதன் பெயர் தாங்க மோடி, அவர் பெயர் தாங்க மோடி. சரி, அப்படியே இந்த பக்கம் மேற்கு வந்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கு. சச்சின் பைலட் வந்து கடந்த ஒரு வாரமாவே டாக் ஆஃப் இந்தியாவா இருக்காரு. ஏன்னா எப்படி இந்தியா வெளியே போனப்போ காங்கிரஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா இழந்துட்டே வருது, காந்தி குடும்பத்தை மட்டும்தான் பாத்துக்கணும்னு இருக்காங்க, அதனால மிச்ச குடும்பம் எல்லாமே அதுல இருந்து வெளியே போறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சசி தரூர் அவங்க எல்லாருமே இல்ல சச்சின் பைலட் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, இன்னும் ஒரு உள்ள இருந்தே சண்டை போட்டுருக்கணும் எல்லாம் பேசினாங்க. திக்விஜய் சிங் மாதிரி நம்ம கபில் சிபல் மாதிரி ரொம்ப சீனியர் வக்கீல் அண்ட் காங்கிரஸ் மூத்த தலைவர்லாம் நாங்க இருந்த காங்கிரஸ் இப்படி எங்க கண்ணு முன்னாடியே நாசமா போகுது, நெல்லாடிய நிலைமைங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்படி என்ன நடந்துட்டு இருக்குன்னா கிட்டத்தக்க பாஜக பண்ற ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சண்டே அன்னைக்கு இது ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு கிட்டத்தக்க வெள்ளிக்கிழமை ஆயிருச்சு, இன்னும் அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்ல. சச்சின் பைலட் இருந்துட்டு நாங்க ஆட்சி மாற்றத்தை தான் கேட்கிறோமே தவிர இந்த ஆட்சியை மொத்தமா அகற்றணும்னு நாங்க எந்த முடிவுக்கு வரலன்னு இன்னைக்கு ஹைகோர்ட்ல பேசியிருக்கா. அப்படி இந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கல, இந்த தலைவர் தான் கூடாது, வேற ஒருத்தர் சிஎம்ஆ போடணும்னு தான் நான் கேக்குறேங்கிறத தான் தமிழ்நாட்டுல நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்துச்சு. ஆமா, அதே டெய்லர் அதே வாடகை அதே ஸ்கிரிப்ட் தான் அங்கேயும் படிக்கிற. அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால நேத்து சரி நம்மளும் உள்ள இறங்கித்தான் ஆகணும், மூத்த தலைவரான அசோக் கெஹ்லட்ங்கிற ராஜஸ்தான் சிஎம் 3 ஆடியோ டேப்பை ரிலீஸ் பண்றாரு. சச்சின் பைலட் கூட இருக்கிற 11 எம்எல்ஏக்கள்ல 2 எம்எல்ஏக்கள் பாஜக கூட பேசின ஆடியோ இது. நீங்களே பாருங்க கட்சியை எப்படி அடமானம் வைக்கலாம், எப்படி இதை முடிச்சு தள்ளலாங்கிற பிளானோட பாஜக கூட பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை முடிச்சு தள்ளுறதுதான் இவங்களோட திட்டம். சொந்த வீட்டுக்கே நீங்க வந்து இப்படி தீ வைக்கலாமான்னு புலம்பி இருக்காரு. சிஎம்ஏ ஆடியோ லீக் பண்ணி விடுறதுன்னு இருக்குல்ல, எப்பயும் வேற யாராவது வாட்ஸ்அப்ல வரும் அது இதுன்ட்டு, சிஎம்ஏ பண்ணிட்டாருங்கிறப்போ இன்னும் பெருசா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆடியோ ஃபேக்குங்கிற மாதிரிலாம் டாபிக் வருது. இன்னைக்கு சாயந்தரம் 5 கூட சச்சின் பைலட் நான் இன்னும் காங்கிரஸ்காரன் தான், நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போறதுக்கான எந்த இதுவுமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டியும் அவர் கட்சியில இருந்து இன்னும் தூக்கல, அவருக்கான டெபுட்டி சிஎம் போஸ்ட், அவருக்கு கொடுத்திருந்த பதவிகள் இதெல்லாத்தையும் தான் தூக்கியிருக்காங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த தேசத்துக்கும் சிலரோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. அவங்களோட புரட்சியாகட்டும், அவங்க பேசின விஷயங்களாகட்டும், காந்தி, பெரியார், அம்பேத்கர், இப்படி எந்த தேசத்தலைவர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வெறும் சிலைகள் கிடையாது, அவங்களோட சித்தாந்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அது புரியாத சிலர் இன்னுமே சிலையை நான் இது பண்றேன், காவி சிம்பிள் ஊத்துறேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ரெண்டு அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஃபுல்லாவே சொல்லுங்க ப்ரோ. உண்மை உண்மை உண்மை. கருப்பின் மீது காவி அடிச்சிருக்காங்க, கோவை சுந்தராபுரத்துக்கிட்ட பெரியாருடைய சிலையில தான் காவி அடிச்சிருக்காங்க. உடனடியாக தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு தரப்புல இருந்தோம், அதாவது திக பெரியார் திக, அதன் பிறகு திமுக மதிமுக எல்லோருமே வந்து பெரிய அளவுல அங்கங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. குறிப்பா பார்த்தோம்னா திமுகவுடைய மு க ஸ்டாலின் பேசுறப்ப பெரியார் வந்து தன்னை திட்டி எழுதினவங்களுக்கே வந்து பேனா தீந்தவனும் மை தீந்தவனும் பேனாலாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு சிறியார்களுக்கும் சேர்த்து அவர் வந்து பெரியாரா இருந்தாரு அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. அடுத்து வைகோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதோடு நிறுத்திக்கணும், தொடர்ந்து பெரியாருடைய சிலை அவமதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கனிமொழியும் கடுமையாக அதை கண்டிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு. உதயநிதி கூட இது வந்து ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர் பேசுறப்பவும் இது கண்டனத்துக்குரியது, பெரியார வந்து அப்படி பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இதே போல பார்த்தோம்னா ஆளுங்கட்சியில முதலமைச்சர் பெரியார் சிலை இது போனது கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜெயக்குமார் அமைச்சர் அவரும் கூட சிலைகளை இப்படி வந்து தாக்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இது, யாருடைய சிலைகளையும் கூட இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இருந்தும் ஒரு ஆதரவான குரல் இதை கண்டிச்சு வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு இடத்துல திருக்கோவிலுங்கிற அந்த பகுதியிலையும் பார்த்தோம்னா பெரியாருடைய சிலை அவமதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் திக திமுக எல்லாம் வந்து கண்டிச்சிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர் சொல்றப்ப கூட இது வந்து மிக மோசமான ஒரு செயல், பயங்கரவாத செயல் போன்றதுதான் பெரியார் சிலையை இப்படி அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமகவுடைய மருத்துவர் ராமதாசும் கூட பெரியார் சிலையை அப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு இப்படி நீங்க பண்றது மிக மிக கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு அவரும் கடுமையா கண்டிச்சிருக்காரு. இயக்குனர் ப ரஞ்சித்தும் கடுமையா கண்டிச்சிருக்காரு. இன்னொன்னு இருக்கு, இங்க திமுக திமுக தேமுதிக பாமக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கமல் இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி பெரியார் பண்ணா நம்ம உள்ள வந்துடலாம், நம்ம பெருசா ஏதாவது பண்ண முடியும்னு ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா தெரியல. என்ன நடந்தாலுமே பெரியாரையோ இல்ல அம்பேத்கரையோ இங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணனப்போ செல்லூர் ராஜு எல்லாம் திட்டிருப்பாரு. சோ இவங்களுக்கு இன்னுமே இங்க தமிழ்நாடோட டெமோகிராபியும் புரியல, தமிழ்நாடுதான் என்னன்னு தெரியல, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. நீங்க இப்படி சொல்றீங்க கார்த்தி, புரியுது. ஆனா பாஜகவினர் நேற்று தமிழ்நாடு முழுக்கவே போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல் முருகன் எல்லாம் போராட்டத்துல பங்கெடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்க நம்முடைய கடவுள் வந்து முருகன், அவரை கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அவங்க தவறா அவதூறா மோசமா சித்தரிச்சிருக்காங்க, அது சரியா நியாயமா, நாங்கள் நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய ஒரு கடவுளை இப்படி அவர்கள் அவமதிக்கலாமா அப்படின்னு கடுமையா அவங்க போராடி இருக்காங்க. இப்ப இந்த பெரியாருடைய சிலை மீது காவி சாயம் பூசப்பட்டது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான், நீங்க பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு பாஜகவினர் அவங்க ஆதரவு பெற்றவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. என்னன்னா இங்க பிரச்சனை வந்து பாஜகவினர் மட்டும் இல்ல, கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாரு அந்த மாதிரியான வீடியோக்கள் பார்த்தாலுமே ஏன் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள தோணும். இந்த பர்டிகுலரான கருப்பர் கூட்டம்ங்கிற சேனல் ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே இயங்கிட்டு இருக்கு. நேற்று அதுல 49 வயதான செந்தில் வாசன்கிறவர் வந்து போலீஸார் இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, இங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்தலபுராணத்தை எடுத்து பேசுறதோ ஸ்கந்த புராணத்தை எடுத்து பேசுறதோ இல்ல ஒரு பழைய புராணங்கள் இருக்கிற விஷயங்கள் எடுத்துட்டு அது வந்து இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நம்ம பேசுறப்போ அது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தான் கொண்டு போய் முடியும். இன்னொன்னு அதை பார்த்துட்டோ இல்ல அதன் மூலயமா கிடைக்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்லயோ அடுத்து வர்றவன் இதை விட மோசமா நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஒரு நீச்சியாதான் இங்க இருக்கிற சிலையை நம்ம சேதப்படுத்தலாம், இதை நம்ம பண்ணலாம், அங்க போய் ஏதாவது நம்ம அசம்பாவிதம் பண்ணலாங்கிற ஒரு குரூப் எப்பயுமே சுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படா இங்க ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணலாங்கிறதுக்காக ஒரு குரூப்பே காத்துக்கிட்டு இருக்குங்கிறப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டேதான் இருக்கு. ஏன்னா 50 வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இது எல்லாத்தையுமே புத்தகமாவே எழுதியிருக்காங்க. அப்பெல்லாம் நடக்காத பிரச்சனைகள் இந்த சமூக வலைத்தளங்கள் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு காரணமே எப்ப ஒரு பிரச்சனை நடக்கும் அதை எப்ப நம்ம பூதாகரமாக்கி அதுல என்ன நம்ம பண்ண முடியுங்கிறதுல அரசியல் கட்சிகளும் சரி வளர்ந்து வரும் லெட்டர் பேடு கட்சிகளும் இதுக்கு ரொம்பவே இதா இருக்காங்க. அதோட நீச்சியா தான் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மை உண்மை கருத்தி. ஆமாம் கருத்தி, அதுல சுரேந்தருங்கிறவர் கூட அவரா போய் இப்ப சரணடைஞ்சிருக்காரு, கருப்பர் கூட்டத்தை சேர்ந்தவர். இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியார் சிலையை அவமதிச்சவங்க காவிசாயம் பூசிய பாரத் சேனாவுடைய மாவட்ட அமைப்பாளர் அருண் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து கைது செஞ்சிருக்காங்க அரசு. அவர் போத்தனூர் காவல் நிலையத்துல சரணடைஞ்சார் அப்படின்னும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா நம்ம சொல்றதும் அதுதான், ஒருத்தருடைய மத உணர்வுகள் அவர்களுடைய நம்பிக்கைய நீங்கள் வந்து சீண்டக்கூடாது, நம்பிக்கையை வந்து புண்படுத்தக்கூடாது. அதே போல இந்த பக்கம் தலைவர்களுடைய அவர்களுடைய அயராத அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பை சிறுமைப்படுத்துற மாதிரியான செயற்பாடுகள்ல யாரும் ஈடுபடக்கூடாது. இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கோம், பொதுவாகவே மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
அதை களைவதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஒட்டுமொத்தமான இயக்கங்களும் மக்களும் கவனம் செலுத்தணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க கார்த்திக். கார்த்திக், இந்திய எல்லையில லடாக்ல வந்து பேசியிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங். என்ன அப்படின்னா, 20 பேர் வீர மரணம் அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய மன வலியை கொடுத்துருக்கு. அதே போல இந்தியாவுடைய பெருமை அடையாளம் தான் நம்முடைய ராணுவ வீரர்கள் அப்படின்னு ரொம்பவே பெருமிதத்தோட பேசியிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு அவர் பேசினப்போ வந்து உலகத்துக்கே வந்து இந்தியா தான் முத முத வந்து அமைதியையும் பீஸையும் வந்து உலகத்துக்கே சொல்லி கொடுத்துச்சு. இந்தியா எந்த தேசத்து மேலையும் போர் புரிஞ்சதே கிடையாது, யாரோட நிலத்துக்காகவும் இந்தியா ஆசைப்பட்டதே கிடையாது. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, ஆனா இதை நாங்க எப்படியாவது பேசி சரி பண்ண முயற்சி பண்றோம், ஆனா நான் எதையும் உறுதியா சொல்ல விருப்பப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவன் பார்த்த வேலைடாது, எல்லாம் மீறி போறீங்கடா டேய். ஏன்னா அந்த இடத்துல வந்து பொட்டி இருந்தது. கொரோனா உறுதியான நிலையில் ஆம்புலன்ஸை காத்திருக்க வைத்து பக்கோடா வாங்கிய பெரியவர். எனக்கு பக்கோடா சாப்பிடும் போல இருக்கு வேலு. கொரோனா நிதி எவ்வளவு பெறப்பட்டது என்பதை வெளியிடுவதில் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிரமம், நீதிமன்ற கேள்வி. இபிஎஸ் மைண்ட் வாய்ஸ், பிஎம் கர் நிதி பத்தி சொல்ல சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா தெரியுது, என்ன தாங்க ஈஸியா அடிச்சு போடுறீங்க அப்படிங்கிற அப்படி. நான் கருப்பாக இருப்பதால் எனக்கு நோபல் பரிசு நிராகரிக்கப்பட்டது. யாரு அவர் தான், பாபா ராம்தேவ். காய்ச்சல் மருந்து கொரோனா மருந்துன்னு விக்க பார்த்தவங்க தானே நீங்க, வேண்டாம் சாமி கம்முன்னு போயிருங்க. நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் கருப்பா தான் இருப்பாரு, அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுங்களா பாபா ராம்தேவ். எப்ப பாரு உண்மையிலேயே உழைச்சாரு. ஆமா ஓகே ப்ரோ, நீங்க எல்லோ ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க எல்லோ ஷர்ட் கட்சியை பத்தி எதுவுமே பேசல, அப்ப இன்னைக்கு யாருக்கு அவார்டு? எங்க ஒவ்வொரு சட்டைக்கும் ஒவ்வொரு கட்சி பத்தி பேசணும்னு ஏதாவது இருக்கா என்ன? என்னுடைய ஊருக்காக மங்களகரமா இருக்கட்டுமே எங்களுடைய கொண்டாட்டம் பண்டிகை, அதுக்காக நான் போட்டு வந்தேன், வேற எந்த காரணமும் இல்ல. மங்களகரம் அப்படின்னு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் எல்லையெல்லாம் போயிட்டு நம்முடைய திருவள்ளுவர் குறித்தெல்லாம் பேசுறாரு, நல்ல விஷயம்தான். ஆனா வெளிப்படையா இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கம் அண்டர் கிரவுண்ட்ல திருக்குறளுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி. என்னன்னா, நீங்க டிவில பேசுறத பாக்குறப்ப எல்லாம் நெஞ்சில் எங்களுக்கு மில்கா வடியுது, ஆனா இன்னொரு பக்கம் இப்படி புக்கில் இருந்து தூக்குறப்பதான், எப்பா நீ என்ன வெளிப்பக்கம் ஒரு மாதிரியும் உள்பக்கம் கிட்டத்தட்ட வில்லங்கமாவே பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு மைண்ட் வைஸ்ல கேக்கு. மோடியே தான் கார்த்தி, நெஞ்சில மட்டும் கிடையாது, அவருடைய முகமும் அப்படியே பால் வடிகிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எல்லா வேலைகளையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திருக்குறள் நீங்க பேசுறீங்க நல்ல விஷயம்தான், ஆனா சத்தம் இல்லாம திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் மொழி சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த எல்லாவற்றையுமே நீங்க அதுல இருந்து நீக்கிறதுங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒண்ணுதான் கார்த்தி. என்னன்னா சார், உங்க முகத்துல பால் வடைஞ்சாலும் சரி, இல்ல ஃபாரின் மஸ்ரூமே வடைஞ்சாலும் சரி, நீங்க இப்படி எதுனமோ டிவில வந்து சொல்றதுனால எல்லாரும் இங்க கிளாப் தட்டிடுவாங்க, ஓட்டு விழுகுன்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் அவங்களுக்கான கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் தான் அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு அது வந்து சேரும். அதை விட்டுட்டு ஒரு ட்வீட்டை எங்கேயாவது வாசிச்சுட்டு இளைஞர்கள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் இந்த வாயினா, அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க ஆட்சி பண்ணது, அதுதான் அது வந்து நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டேன். அதனால இவருக்கு இப்படி மாறி மாறி பேசுறாரு, இளைஞர்கள் படிங்கன்னு சொல்லி திருக்குறளை பரப்புற மாதிரி பரப்பிட்டு இன்னொரு பக்கம் மாணவர்கள் கிட்ட இருந்து இந்த திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் மொழி சார்ந்த எல்லாவற்றையும் பிடுங்குறாரு இல்லையா. அதனால இந்த இரட்டை நிலைப்பாடோட நடந்துக்கிறதால, ரெண்டு விதமா பேசுறதால, இது வேற வாய் அப்படிங்கிற விருதை நம்முடைய பிரதமர் மோடிக்கே அளிச்சிருவோம். இது வேற வாய் அவார்டு கோஸ் டு நம்முடைய பிரதமர் பாரத மோடி. ஆட்சி சத்துமாவு, ஆட்சி சத்துமாவு, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ.